அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கிழக்கு பகுதியில் தற்போது மோசமான சூழல் நிலவி வந்துட்டுருக்கு. இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே நேரடியாக போர் பிடிக்கக்கூடிய ஆபத்தும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்தா பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அணுகுண்டு கன்ஃபார்ம் அப்படின்னும் இஸ்ரேலின் அந்த ஒரு வார்த்தையால் உடனே நெதன்யாவுக்கு ஃபோன் போட்டிருக்காரு ஃபைடன். இதில் என்னென்னலாம் நடந்திருக்கு, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்தா பல்வேறு விளக்கமான தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய கிழக்கு பகுதியில் தற்போது மோசமான சூழல் நிலவி வந்துட்டுருக்கு. இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே நேரடியாக போர் வெடிக்கக்கூடிய ஆபத்தும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஈரான் மீதான தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கூறிய சில கருத்துக்கள் சர்ச்சையான நிலையில் உடனடியாக அமெரிக்க அதிபர் ஃபைடன் இந்த விவகாரம் குறித்து பிரதமர் நெதன்யாகுவிடம் பேசியிருக்காரு. கடந்த ஓராண்டாகவே மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவி வந்துட்டுருக்கு. முதல்ல இஸ்ரேல் ஹமாஸ் படையினருக்கும் இடையே தொடங்கிய இந்த மோதல் தற்போது மோசமான நிலைக்கு சென்றிருக்கு. ஹமாஸை குறிவைத்து காசாவில் நடக்கக்கூடிய தாக்குதல்களில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதாக சொல்லி ஹிஸ்புல்லா இந்த மோதலில் குதித்திருக்காங்க. இதனால் ஹிஸ்புல்லா மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஈரானும் இந்த விவகாரத்தில் உள்ள வந்திருக்கு. இதுவே பதற்றம் அதிகரிக்க காரணமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஈரானுக்கு மிக கடுமையான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இஸ்ரேல் எச்சரித்திருந்த நிலையில் உடனடியாக அமெரிக்க அதிபர் ஃபைடன் நேரடியாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. இரு நாடுகளும் இந்த தொலைபேசி உரையாடலை உறுதி செய்திருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்திய போது நெதன்யாகுவை ஃபைடன் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். அதன் பிறகு இரு தலைவர்களுமே ஆலோசிப்பது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் இப்போது சரமாரியாக தாக்குதல்களை நடத்தி வந்துட்டுருக்கு. இந்த ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது ஈரான் ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் கடந்த மாதம் கொன்றிருந்திருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் மீது சரமாரி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் எப்போது வேண்டுமானாலும் இஸ்ரேல் இதற்கு பதிலடி தரலாம் அப்படின்னும் அஞ்சப்படுது. ஈரான் தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் மீது தாக்குதல் நடத்தியது அது யாராக இருந்தாலும் சரி அதற்கான விலையை கொடுக்க நேரிடும். எங்களுடைய பதிலடி துல்லியமானதாகவும் அதிக ஆபத்தானதாகவும் இருக்கும். குறிப்பாக யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஆச்சரியமாகவே இருக்கும். என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு எச்சரித்திருந்தார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் இதற்கு பெரிய விலை கொடுக்க நேரிடும் அப்படின்னும், மிகப்பெரிய அழிவை சந்திக்க தயாராக இருங்க என்பது போலவும் கூறியிருந்தார். இதுவே இப்போது அமெரிக்கா கவலைப்பட காரணமாகவே இருக்கு. குறிப்பாக ஈரானின் அணுசக்தி தொழிற்சாலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் வெளியாகியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் இந்த போரில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் நிச்சயம் சர்வ நாசம் ஏற்படத்தான் செய்யும். அது மூன்றாம் உலக போரையும் தொடங்கிவிடும். இப்படி எப்போது வேண்டுமானாலும் போர் பெரிதாக வெடிக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படக்கூடிய நிலையில் நேரடியாக அமெரிக்க அதிபர் ஃபைடனே லைனுக்கு வந்திருக்காரு. லெபனானில் நடக்கும் தாக்குதல், ஹமாஸ் வசம் இருக்கும் பணைய கைதிகள், காசா மக்களின் நிலை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா இரு தலைவர்களுமே விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் தற்போதைய சூழலை வைத்து பார்க்கும்போது ஈரான் மீது இஸ்ரேல் உடனடியாக பதிலடி தாக்குதல் நடத்த
வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு அப்படின்னே வெள்ளை மாளிகை அதிகாரிகளும் கூறியிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா நினைத்தது போலவே இஸ்ரேல் எப்போதும் நடந்து கொள்ளும் என சொல்ல முடியாது. கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் அமெரிக்கா எதிர்பார்த்ததை விட காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களை தாக்கினா நாங்கள் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் அப்படின்னும் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவிற்கும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வந்துட்டுருக்கு. ஊடகங்களுக்கு அதாவது அக்டோபர் 10 பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்காரு. அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரானிய உள்கட்டமைப்புகள் மீதான எந்த ஒரு தாக்குதலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது மட்டும் இல்லாமல் ஈரானை தாக்கினா அதற்கு விரைவான மற்றும் வலுவான பதிலை நாங்கள் அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுடைய கொள்கை போரும் கொள்கை வந்து போரும் அல்ல, தொடர்ச்சியான பதற்றமும் அல்ல. ஆனால் நாங்கள் அதற்கு தயாராக இருக்கோம். எங்களை தாக்கினா நாங்கள் கண்டிப்பாக மீண்டும் தாக்குவோம், போர் செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதே வேளையில் அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் நாட்டின் பதிலடி மோசமாகவும் மற்றும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாகவும் இருக்கும் அப்படின்னு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் தெரிவித்திருக்காரு. அவர் மேலும் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இஸ்ரேல ஈரான் தாக்கியிருக்கு, இதற்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்திருக்கோம். எங்களுடைய தாக்குதல் ஆபத்தானதாகவும் துல்லியமாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆச்சரியமாகவும் இருக்கும். என்ன எப்படி நடந்தது என்று அவர்களுக்கு புரியாது. இப்படிப்பட்ட நிலையில தான் ஈரான் அணு ஆயுத சோதனை நடத்தியதாக செய்திகளும் வந்திருக்கு. ஈரானின் பாலைவனத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக கடுமையான விவாதங்கள் ஏற்பட்டிருக்கு. ஈரான் அணுகுண்டு சோதனை செய்துள்ளதோ என்ற யூகங்களை இந்த நிலநடுக்கம் தூண்டியிருக்கு. ஈரான் அடிக்கடி பூகம்பத்தால் பாதிக்கப்படக்கூடிய நாடு. அதே மாதிரி அக்டோபர் 5 அன்று ஏற்பட்ட நிலநடுக்கம் இயல்பான நிலநடுக்கம் கிடையாது, அது இயற்கையான நிலநடுக்கம் கிடையாது அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதேவேளை கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் இருந்து இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு ஒரு விஷயமும் வந்து வெளியாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் பார்த்திங்க அப்படின்னா போர் பதற்றம் வந்து அதிகரித்து வந்துட்டுருக்கக்கூடிய நிலையில் வந்து இஸ்ரேலுடைய இந்த போர் விவகாரம், இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த போர் விவகாரம் உலக நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கடுமையான எச்சரிக்கையை ஒன்று விடுத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மோதலை விரும்பலை, யாருடனும் சண்டை போடவும் விரும்பலை. ஆனால் எங்களுடைய அமைதியை சோதிக்க வேண்டாம், இஸ்ரேல் எங்களை தாக்க செய்தால் காக்கட்டும், நாங்களும் எதற்கும் அஞ்ச மாட்டோம், நாங்கள் போருக்கு முழுமையாக தயாராகவே இருக்கோம் அப்படின்னும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் தெரிவித்திருக்காரு. செய்தியாளர்களிடம் அதாவது செய்தியாளர்கள் முன்னிலையில் பேசிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, ஈரானிய உள்கட்டமைப்புகள் மீதான எந்த ஒரு தாக்குதலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஈரானை தாக்கினா அதற்கு விரைவான மற்றும் வலுவான பதிலை நாங்கள் நிச்சயம் கொடுப்போம் அப்படின்னும் அவர் வந்து சொல்லியிருப்பது அப்படிங்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா ஈரான் மற்றும் இஸ்ரேலினுடைய இந்த போர் பதட்டம் அப்படிங்கிறது வந்து உலக அளவில் வந்து பெரும் அளவில் வீழ்ச்சியை வந்து அதாவது பங்கு சந்தையில் வந்து வீழ்ச்சியை அதிக அளவில் ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, ஈரான் நாடு அணு ஆயுத சோதனை நடத்தியதாக கூறப்படக்கூடிய செய்திகளுக்கு இடையில் அரபு நாடுகள் ஈரான் பக்கம் செல்ல திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. ஈரானுடன் நட்பாக செல்ல அரபு நாடுகள் ஆசைப்படுவதாக செய்திகள் வர தொடங்கியிருக்கு. சன்னி ஷியா மோதல் காரணமாக பிரிந்திருந்த சவுதி ஈரான் கூட இந்த விவகாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிணைய தொடங்கியிருக்காங்க.
வந்திருக்காங்க. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராட்சி ஆகியோர் ரியாத்தில் சந்தித்து ஆலோசனையும் மேற்கொண்டிருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்து இவர்கள் ஆலோசனையும் செய்திருக்காங்க. சவுதி அரேபியா இந்த விவகாரத்தில் தற்போது இஸ்ரேலை ஆதரிக்க முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கு. ஈரான் இஸ்ரேல் மோதல் காரணமாக பாலஸ்தீனத்தை ஆதரிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. அதன்படியே இஸ்ரேலை ஆதரிக்காம பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதாக சவுதி அரேபியா சமீபத்தில் தான் அறிவித்திருந்தாங்க. சேர முடியாமல் இருந்த இஸ்லாமிய நாடுகளை இஸ்ரேல் சேர்த்து வைக்க தொடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் ஈரான் அணு ஆயுத சோதனை நடத்தியதாக செய்திகளும் வெளிவந்துட்டுருக்குங்க. ஈரானின் பாலைவனத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக கடுமையான விவாதங்கள் ஏற்பட்டிருக்கு. ஈரான் அணுகுண்டு சோதனை செய்துள்ளதோ அப்படின்ற ஊகங்களையும் இந்த நிலநடுக்கம் தூண்டிவிட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.